வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இறா முட்டை பொரியல் எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஓரமாக. இப்போ ஒரு ஃப்ரை பண்ண எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ரெண்டு குழிக்கண்டு இறக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நீல வாக்கில் வெங்காயம் பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கீறி எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே பூ மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா நீல வாக்கில் வெட்டினதுனால நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இந்த உப்பு மஞ்சத்தூள்லாம் போகிறதால வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கணும்னா நீங்கள் கூட கூட போட்டுக்கோங்க. போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கி வர சொல்ல நல்லா அடி பிடிக்கும். அது வந்து அந்த மாதிரி வந்தாக்கா உங்களுக்கு அழகாக வந்து வதங்கிச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி, இதையும் போட்டுக்கோங்க. இது ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. ஒரு ஓரளவுக்கு அப்படி நச்சுக்கு நச்சுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறாவை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா மேலே குடலாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இறாவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு காரம் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் நீங்கள் அரைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் நான் காரம் எனக்கு தெரியும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நான் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி நிறையலாம் ஊற்ற தேவைங்க. சும்மா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இறாலாம் செய்ய சொல்ல ஆல்ரெடி அதில் தண்ணி நம்மளுக்கு வரும். அதுலேருந்து வர தண்ணியை நம்மளுக்கு போதும். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது நல்லது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுருண்டு வரட்டும். சுருண்டு நல்லா தொக்கு மாதிரி வரும். தொக்கு மாதிரி வந்த பிறகு ஒரு 4-5 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றி தான் பொரிக்க போகிறோம். தொக்கு பதம் வந்த பிறகு நீங்கள் மூடி போட்டு தொக்கு பண்ணிங்கன்னா சூப்பராக சுருண்டு வந்துடும். வந்த பிறகு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. டேரெக்டாக முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து 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 விட்டிங்கனாக்கா சூப்பராக உதிரி உதிரியான இறால் முட்டை தொக்கு தயாராகிடும். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட சாதத்தில் நீங்கள் போட்டு அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா, அதாவது வடித்த சாதம் வேக வச்சு வடித்த சாதத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. நிறைய குழந்தைங்க இறாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ரெண்டும் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா தாராளமாக தூவி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான இறால் முட்டை பொரியல் தயாராகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வந்து வடித்து செய்யுங்க. எப்போ செஞ்சாலும் அது ரொம்ப நல்லதும் கூட. குக்கர் ரைஸ் கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்காக விட பெரியவங்களோட குக்கர் ரைஸ் கொடுக்காதீங்க. சாதம் வடித்து கொடுங்க. இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு காலியாக தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. என்னோட லாங் வீடியோஸ் கண்டிப்பாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.